அங்கன்வாடி பணியாளர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்று திமுக துணை அமைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி அரசில் பணிபுரிந்து வரும் அங்கன்வாடி பணியாளர்கள் அரசின் பல்வேறு திட்டங்களை மக்களுக்கு நேரடியாக கொண்டு செல்வதில் முக்கிய பங்காற்றுகின்றனர். மாநிலம் முழுவதும் ஏறத்தாழ 855 அங்கன்வாடி மையங்கள் மூலம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு, தடுப்பூசி திட்டம், அரசின் இலவச திட்டங்கள், சமூக நலத்துறை மூலம் செயல்படுத்தப்படுகின்ற ஓய்வூதிய திட்டங்கள், ஊட்டச்சத்து திட்டம் உள்ளிட்ட அரசின் பல்நோக்கு திட்டங்களை மக்களுக்கு கொண்டு செல்வதில் மிகுந்த சிரமங்களுக்கிடையே அயராது அங்கன்வாடி பணியாளர்கள் உழைக்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் தேர்தல் காலங்களில் தேர்தல் துறையின் மூலம் பல்வேறு பணிகளில் ஈடுபடுத்தப்படுகின்றனர். இப்படி அரசுக்காக கடுமையாக பணியாற்றும் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு மாதந்தோறும் சம்பளம் வழங்கப்படுவதில்லை. ஏறத்தாழ 2003 இருந்து நிரந்தர பணியாளராக பணிபுரிகின்ற அங்கன்வாடி ஊழியர்கள் ஓய்வு பெறும்போது பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாக நேரிடுகிறது. குறிப்பாக ஓய்வு பெறுகின்ற போது ஓய்வூதிய பலன்களை காலத்தோடு அளிப்பதில்லை. புதுச்சேரி அரசின் மகளிர் மேம்பாட்டுக் கழகத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற 250 மேற்பட்ட அங்கன்வாடி பணியாளர்களுக்கு பணிக்கொடை வழங்குவதில் முடிவெடுக்காமல் இருப்பது தொழிலாளர் மற்றும் ஊழியர் விரோத போக்காகும். பணிக்கொடை வழங்க வேண்டுமென்ற கோரிக்கையை அரசு ஏற்காததை தொடர்ந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து நீதிமன்ற தீர்ப்பு சாதகமாக வந்த பிறகும் பணிக்கொடை வழங்கும் விஷயத்தில் அரசு மேல் முறையீடு செய்வது நியாயமான ஒன்றல்ல. ஒரு தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்தாலோ பணிக்கொடை என்பது அந்த ஊழியரின் சட்டப்பூர்வ உரிமையானது. ஏன் அரசுக்கு இதுவரை தெரியாமல் இருக்கிறது என்பது வித்தையாகவும் வினோதமாகவும் இருக்கிறது. உடனடியாக அங்கன்வாடி பணியாளர்களின் கோரிக்கையை ஏற்று ஓய்வு பெற்ற அனைவருக்கும் ஓய்வு பெறுகின்ற அனைவருக்கும் பணிக்கொடை வழங்குவதற்கான நிதி ஒதுக்கம் செய்யுமாறு மாண்புமிகு சமூக நலத்துறை அமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் நிர்வாக பொறுப்பு துணைநிலை ஆளுநர் அவர்களையும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் நேர்முக தேர்வின் மூலம் பணியமர்த்தப்பட்ட அனைத்து நிலை அங்கன்வாடி பணியாளர்களை கடந்த முறை பணி நிரந்தரம் செய்தது போல செய்ய வேண்டுமென அரசினை வலியுறுத்துகிறேன். அது மட்டுமல்லாமல் சமீபத்தில் ஒன்றிய அரசு குறைந்தபட்ச கூலி சட்டத்தை அமல்படுத்தி உள்ளதை புதுச்சேரி அரசின் அங்கன்வாடி பணியாளர்களுக்கும் பொருந்தும் என்று நினைக்கிறேன். பணி நிரந்தரம் செய்யும் வரை திறன்மிக்க ஊதியத்தை அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று திமுக துணை அமைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார்.